அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தை நாம் தொடர்ச்சியாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அநேகருக்கு சில விதமான குழப்பங்கள், எதை குறித்து என்றால் ரகசிய வருகை என்றால் என்ன, பகிரங்க வருகை என்றால் என்ன. சில பேர் எப்பொழுதும் இந்த சிப்பை சொல்லிட்டே பயோ சிப் என்று பயம் காட்டி கொண்டு இருக்கிறார்களே, அவைகள் என்ன தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது, பலருக்கு ஒரு கேள்வி 666, என்ன, யார், எப்பொழுது வரப்போகிறாங்க. இது போல கேள்விகள் அநேகருடைய விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிறது. அவைகளை தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம தெளிவாக வேதத்தின் ஆதாரத்தோடு கூட நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடியை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வருவோம். தேவ ஜனமே, நன்றாக கவனிங்க, வேத வசனம் அநேகம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். உன்னை போல் பிறரை நேசி, உனக்கு மற்றவர்கள் என்ன செய்யணும் நீ விரும்புகிறியோ அதே மற்றவர்களுக்கு செய், இது போல வசனங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். இதற்கு எந்த விதமான இன்டர்பிரிட்டேஷனோ எந்த விதமான கமெண்ட்ரியோ பேக்ரவுண்ட் எதுவுமே தேவையில்லை, சிம்பிளாக குழந்தைகள் கூட புரிந்து கொள்வார்கள். ஆனால் வேதத்தில் உள்ள சில வசனங்கள், சில சம்பவங்கள் எதற்காக சொல்லப்பட்டது, எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டது, அந்த நேரம் காலகட்டம் என்ன, எந்த கலாச்சாரத்தில் இருக்கும்போது சொல்லப்பட்டது என்று நம்ம பார்க்காம ஆராயாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் வேதத்தை படிக்கணும்னா நேரம் எடுத்து நம்ம படிக்கணும். நம்ம செய்கிற அநேக தவறுகள் என்னவென்றால், வேத வசனத்தை உங்கள் போதகர்கள் போதிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே அதை கேட்டுட்டு வந்துடுறீங்க. வீட்டில் வந்து ஐயா பேசினாரு, அதை மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து படிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதுல இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் வீட்டில் வந்து படிக்கணும். அப்படி கொடுத்த செய்தி வேதத்தில் இல்லைன்னா நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஏனென்றால் எல்லா பிரசங்கமும் வேதத்தில் இருந்து தான் வர வேண்டும். மனுஷருடைய கற்பனைகளோ கட்டுக்கதைகளோ இல்லை தேசத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நியூஸில் என்ன வந்து கொண்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் கொண்டு வந்து வேதத்தில் திணிக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறதோ இந்த வேதத்தின் மூலமாக மட்டும்தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நாம் பாருங்கள், ஒரு அரிசி வாங்க போனோம்னா புது அரிசியாக பழைய அரிசியான்னு நம்ம பார்த்து பார்த்து தான் தெரிஞ்ச கடையில் கூட பார்த்து வாங்குகிறோம். அதே போல் நகை வாங்க போகும்போதும் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்த்து பார்த்து வாங்குவீங்க. ஹால்மார்க் முத்திரை போட்டு இருக்கா என்னவென்று அதை நீங்கள் பார்த்து தான் பரிசோதனை பண்ணி தான் வாங்குவீங்க. ஏன், உங்கள் கணவனோ உங்கள் பிள்ளைகளோ உங்களிடத்தில் சம்பளம் கொடுக்கும்பொழுது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு எண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் வைப்பீங்க. ஆனால் தேவ வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அதை வீட்டில் கொண்டு வந்து ஆராய்கிறது இல்லை. இங்கே தான் நம்ம ரொம்ப இன்னோசெண்டாக மாறிவிடுகிறோம். ஆகவே தான் வேத வசனம் தெளிவாக நமக்கு புரிகிறது இல்லை. இனிமேல் சொல்லப்படுகிற அத்தனை வசனங்களும் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து பார்க்கணும், வீட்டில் வந்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் நம்ம வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேத வசனத்தை அங்கங்கே நம்ம வசன வசனமாக படித்தோம்னா புரியாது. புத்தக புத்தகமாக படிக்க வேண்டும். குறைஞ்சது சாப்டர் பை சாப்டர்னால் படிக்கணும். இல்லாவிட்டால் நமக்கு தவறான வியாக்கியானம் யாராச்சும் செய்யும் பொழுது அதை அப்படியே நம்பிவிடுவோம். உதாரணத்துக்கு சொல்கிற கவனிங்க, லூக்கா 10:25 ஆண்டவர் இடத்துல ஒருவன் கேட்பான், ஆண்டவரே எனக்கு பிறன் யார் என்று. அப்பொழுது ஆண்டவர் ஒரு சமாரியனுடைய கதையை சொல்வார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ வருகிறான். அவன் கல்லர் கையில் அகப்பட்டு அடி வாங்கி குற்றுயிராக அங்கே விடப்படுகிறான். அந்த நேரத்தில் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக போகிறான், ஒரு லேவியன் அந்த வழியாக போகிறான், கடைசியாக ஒரு ஜென்டாயில் புறஜாதியாக சமாரியன் போய் அவன் மேலே எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து தன் கழுதின் மேலே அவனை ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். விட்டு 2 பணத்தை அவன் கையில் கொடுத்துட்டு, நான் திரும்பி வரும்பொழுது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆயிருந்தால் நான் தருகிறேன் என்று
சொல்லிட்டு போய்ட்டான் ஆண்டவர் இந்த ஸ்டோரி முடிச்சிட்டு அவனை ஒரு கேள்வி கேட்பார் இது போல குற்றுவீராக அடிபட்டவனுக்கு பிறன் யார் என்று அதற்கு அவன் சொல்லுகிற பதில் அந்த சமாரியன் என்று சொல்லுவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்றால் நீயும் அதே போல மற்றவர்களுக்கு செய் என்று சொல்வார் ஆனால் பிரசங்கித்த தவறான பிரசங்கங்கள் என்ன தெரியுமா நாம தான் நல்ல சமாரியனாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னது ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஆண்டவர் நல்ல சமாரியனாக செஞ்சுட்டு அந்த குற்றுயிராக இருந்தவனிடத்தில் நாம் விழுந்துட்டோம் என்ன பிரசங்கித்தாங்க நாம தான் குற்றுயிராக கிடந்தோம் பிசாசி நம்மளை அப்படியே அடித்து போட்டுட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் அந்த எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த சத்திரம் சபை அந்த ரெண்டு காசு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று புதிதாக ஒரு வியாக்கியானம் செஞ்சிட்டோம் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த இடத்துல சொல்லப்பட்ட திராட்சை ரசத்துக்கும் இயேசுவின் ரத்தத்திற்கும் என்னைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் உனக்கு பிறன் யார் மற்றவன் உடைக்கப்பட்டு தேவைகளோடு கூட இருக்கும் பொழுது ஏழ்மை நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு அந்த சமாரியனை போல உதவி செய் என்று நமக்கு சொன்னார் ஆண்டவர் ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் அந்த அப்படி ஆண்டவர் மேலே போட்டுட்டு ஆண்டவர் என்னை நல்ல சமாரியனாக மாற்றி விட்டுட்டோம் ஆனால் இருக்க வேண்டிய நல்ல சமாரியர்கள் நாம தான் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கான்டெக்ஸ்டோடு புரியும் எப்படியாக அநேக தவறான இன்டர்பிரிட்டேஷன் இன்னும் சில சமயத்தில் நாம் புலம்பல் 3:22 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை தவறாக ஜெபிப்போம் ஆண்டவரே நான் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபைனுவோம் வசனத்தை தான் சொல்கிறோம் அந்த வசனத்தை படித்து பார்த்தா அந்த இடத்துல சுத்த கிருபை அசுத்த கிருபை எதுவுமே இருக்காது நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை அவ்வளோதான் எக்ஸாப்டிங் நம்ம செய்கிறது அடுத்து நம்ம ஜபத்திற்கு வரும்பொழுது ஒரு வசனத்தை வழக்கமாக எல்லாமே சொல்லுவோம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அது ஜபத்திற்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை எது மத்தேயு 18:20 ஆண்டவரே எங்கே உம்முடைய நாமத்தினால 2-3 பேர் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவர் யாருக்கு சொன்னார் எதற்கு சொன்னார் நீங்கள் முழுக்க அந்த அதிகாரத்தை நம்ம படித்தோம்னா தான் நமக்கு தெரியும் ஜபிக்க கூடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லலை ஒருவனை நியாயம் தீர்க்கும்படியாக சொல்கிறார் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க அவனிங்க நீங்கள் மத்திய 18:1 படிக்கும்பொழுது மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது என்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டு வருவார் 15 வரும்போது சபை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுவார் யாராச்சும் சபையில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக ஏதாச்சும் காரியம் செஞ்சால் அவன் தனிமையாக இருக்கும்போது இவன் அவனோடு கூட பேச வேண்டும் அப்படி ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டா அவன் இவனை ஆதாயப்படுத்திக் கொள்கிறான் அப்படி அவன் கேட்காமல் போயிட்டான்னா இவன் 2-3 பேரை கொண்டு போயிட்டு அவனோடு கூட பேசணும் அப்பொழுது அவன் கேட்கலன்னா இதை சபைக்கு அறிவிக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா அவனை தண்டிக்க வேண்டும் என்றால அவனை எப்படியாச்சும் அந்த தவறிலேருந்து காப்பாற்ற வேண்டும் டிசிப்ளைன் செய்யணும் அப்படியும் சபையின் அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான்னா ஏன்னா சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தலை அப்படி கீழ்ப்படியாமல் போனேன்னா சபை ஒரு டிசிப்ளைன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி சபை ஒரு டிசிப்ளைன் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அந்த காரணத்தின் நிமித்தமாக 2-3 பேர் கூடும் பொழுது நான் அங்கே இருப்பேன்றார் ஆண்டவர் ஆனால் நாம் இந்த வசனத்தை ஜபத்திற்கு என்ன பண்ணுறோம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் தேவ ஜனங்களே அது தவறு நல்லது என்று சொல்லவில்லை நமக்கு கான்டெக்ஸ்ட் சரியாக படிக்காததுனால அரிசியை பார்க்க தெரியுது நகைகளை பார்த்து பார்த்து வாங்க தெரியுது பணத்தை எண்ணி எண்ணி வைக்க தெரியுது வேத வசனம் ஒண்டி அப்படியே சொன்னதுமே நம்ம அப்படியே நம்பிடுறோம் வேத வசனம் சொல்லப்படும் போது விசுவாசிக்க வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து அது வேதத்தில் இருக்கா முழுமையாக படிக்கணும் படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் எதற்காக சொல்லியிருக்கிறார் என்பதை முழுக்க தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சத்துவத்தில் வல்லமையில் வளர முடியும் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே கன்ஃபியூஷனாக இருக்காது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியம் நம்முடைய ஆவிக்கு வேணும் என்றால் வேத வசனத்தை எதற்காக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார்
எந்த காரணத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நேரம் எடுத்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல தான் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் தெரிந்து கொண்ட சில தியாலஜியன் ஒரு தியாலஜியோடு வராங்க. அந்த தியாலஜி தான் ரகசிய வருகை, ராப்சர். இந்த ரகசிய வருகை குறித்து பேதுருக்கும் தெரியாது, யோவானுக்கும் தெரியாது, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிய தெரியாது. கவனிங்க, இவர்கள் சப்போர்ட்டுக்கு எந்த வசனத்தை எடுக்கிறார்கள் என்றால் மத்தேயு 24:39 லூக்கா 17:30 எடுக்கிறாங்க. ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். ரெண்டு இடத்துலையும் அதுதான் சொல்கிறார். லூக்காவில் சொல்லும்பொழுது லோத்தின் மனைவிக்கு என்ன நடந்ததோ அப்படி தான் நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க. லோத்தினுடைய மனைவி, லோத்து, லோத்தின் பிள்ளைகள், ஒரே ஃபேமிலி. ஆனால் ஒரே ஃபேமிலியில் கூட எல்லாமே பரலோகத்துக்கு போல, தேவனுக்கு கீழ்ப்படியாதவ நித்திய ஆக்கினைக்கு போனான், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க நித்திய ஜீவனுக்கு போனாங்க. அதே தான் ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை தான் ஆண்டவர் சொல்லுவார், நெருக்கமான ஃப்ரெண்டுங்க. ஒருவன் நித்திய ஆக்கினைக்கு போகிறான், இன்னொருவன் நித்திய ஜீவனுக்கு போகிறான். இவ்வளவு தான் ஆண்டவர் சொன்ன சிம்பிள் மீனிங். இதில் ஏதோ ஒன்று ரகசியமாக ஆண்டவர் வருவார், வந்து ஆண்டவருக்கு பிரியமானவங்களை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படி எடுக்கும்போது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க பூமியிலே விடப்படுவாங்க. ஒரு 7 பயங்கரமான உபத்திரம், மகா உபத்திரம் நடக்கும். அதில் ஒரு வேலை விடப்பட்டவர்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் இன்னொரு முறை பகிரங்கமாக வருவார். அப்பொழுது இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் இவர்களையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்வார்கள் என்று இவருடைய ஒரு கற்பனை. தேவஜனங்களே, இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக சொல்ல வருகிறது என்னதான், படித்து பாருங்கள் நீங்கள் வீட்டில். இதில் ரகசிய வருகை ரகசியம் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. நோவாவின் நாட்களில் ஒரே டைம் வந்துச்சு, கீழ்ப்படிஞ்சவன் பழகிக்குள்ள, கீழ்ப்படியாதவன் தண்ணீரில். லோத்தின் காலத்தில் ஒரே முறை நடந்துச்சு, கீழ்ப்படிஞ்சவங்க காப்பாற்றப்பட்டாங்க, கீழ்ப்படியாதவன் உப்புத்துணாக்கப்பட்டான். இதில் ரகசியம் ரகசியம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ வேத வசனத்தை அங்கே இங்கே பொறுக்கி பொறுக்கி பேசுவது, எப்பொழுதும் வேதத்தை படிக்கும்பொழுது முழுக்க படிக்கணும். முழுக்க படித்தா தான், முழுக்க சாப்டரை படித்தா தான் ஆண்டவர் எதற்காக எந்த காரணத்திற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் மத்தேயு 18 நான் உங்களுக்கு சொன்னேன், லூக்கா 10:25 நம்ம சொன்னோம். இப்படியாக கான்டெக்ஸ்டோடு நம்ம படிக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். வேத வசனத்தை படிக்கும்பொழுது நம்ம மனதும் இருதயமும் ஆரோக்கியப்படும். அது நமக்கு மருந்து போல் ஔஷதமாக இருக்கும். மிகவும் வெக்கையாக இருக்கும்போது ஒரு குளிர்பானத்தை குடித்தா எப்படி ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுமோ அப்படி இருக்கும் தேவனுடைய வார்த்தை படிக்கும்பொழுது. எப்படி படிக்கணும், கான்டெக்ஸ்டோடு நேரம் எடுத்து படிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தோம், இந்த வசனம் எந்த விதத்திலையும் ரகசிய வருகையோட ஒத்து போகிறதில்ல. தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9900196730. இவைகளுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினால் ஒரு 10 ஒரே போல் க்வெஸ்சன் இருந்தால் அதுக்கு வேண்டிய பதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு போதித்து கொண்டு வருவோம். தேவஜனமே, இந்த நாளிலே என்னுடைய விருப்பம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேத வசனத்தை படிக்கும்பொழுது ஒரு வசனம் 2 அப்படி படிக்கக்கூடாது. குறைந்தது அந்த சாப்டர், முழு சாப்டரையாச்சும் படிக்கணும். அப்படி படித்தோம்னா தான் மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டால் தான் வேதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி படித்தோம்னா தான் அந்த வேதாகமே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி படித்தால்தான் தேவன் எந்த நோக்கத்தோடு நமக்கு வேதத்தை கொடுத்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நல்ல சமாரியர்களாக இருக்க முடியும் ஆண்டவர் நமக்கு தான் சொன்னார். ஆனால் நாம் அதை மறந்துட்டு நல்ல சமாரியன் இயேசு என்று அவரை சொல்லிகிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன, வேதத்தை முழிக்க
படிக்கல கான்டெக்ஸ்டோட கூட நம்ம படிக்கல எப்படி கான்டெக்ஸ்ட் தெரியாததனால தான் இந்த ரகசிய வர்க்கை என்கிறதான ஒரு புதிய தியாலஜியே அநேக ஜனங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய வார்த்தையை நம்ம படிச்சிட்டே வருவோம் அப்பொழுது ரகசிய வர்க்கை என்றால் என்ன பகிரங்க வர்க்கை என்றால் என்ன உண்மையிலே ரகசிய வர்க்கை என்று ஒன்று இருக்கிறதா 666 சொல்லப்பட்டிருக்கு அது என்ன இந்த பயச்சுப்பை குறித்து நமக்கு பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அதெல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்குவோம் தேவச்சனமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வேத வசனத்தை நம்ம அளவில்லாமல் நேசிக்கணும் அடுத்தது நேரம் எடுத்து அவைகளை வாசிக்க வேண்டும் பிறகு அந்த நாளெல்லாம் அதையே யோசித்துட்டு இருக்கணும் வேதம் அதை தான் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் எப்படி இப்படியாக வேதத்தை நேசித்து படிக்கும் பொழுது தான் அப்பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் இப்படி வேதத்தை நேசித்து நம்மளை படித்தோம்னா ஒவ்வொரு அதிகாரத்தை உக்காந்து அந்த கான்டெக்ஸ்டோடு படித்தோம்னா நம்முடைய மனதுக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆரோக்கியம் உண்டாகும் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கணுமோ அவைகளெல்லாம் கர்த்தர் செய்வார் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் ஜிஎஸ்டி வந்தால் என்ன வறுமைகள் வந்தால் என்ன வேலை இல்லாமல் போனால் என்ன நாம் இலையுதிராத மரத்தை போல இருப்போம் வேதம் சொல்லுகிறது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்போ வேதத்தை கான்டெக்ஸ்டோடு படிக்கணும் வேதத்தை முழு சாப்டராக படிக்கணும் வேதத்தை நேசிக்க வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் அதையே யோசிக்க வேண்டும் மறுபடியுமாக இந்த ரகசிய வர்க்கை என்ன என்று அடுத்த கட்டம் நாளைக்கு நாம் பார்ப்போம் மே காட் பிளஸ் யூ